மண்ணின் மீது மனிதனு காசை, மனிதன் மீது மண்ணு காசை, மண் தான் கடைசி இல்லை. எங்களுக்கு தகவல் அனைத்தையும் வழங்கி கொண்டிருக்கிறது எங்கட சுனாமி ஜப்ரின். சுனாமி ஜப்ரின் இப்ப முன்னுக்கு தான் சங்கப்பட்டி பாலம் இருஜான். இப்ப எங்களையும் தண்ணி, எங்களையும் தண்ணி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுக்கும் உறவுகளுக்கும் இறைவனுக்கும் நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானமும் சுபிட்சமும் கிருபையும் என்றென்றும் நிறைவாகவே உண்டாகட்டும். என்னுடைய இந்த பயணம் கிட்டத்தட்ட இன்றைய தினம் அல்ஹம்துலில்லா 31வது நாள் பயணம் ஆரம்பமாக இருக்கின்றது. 8ஆம் மாதம் 12ஆம் திகதி இன்று அதிகாலை 6:20 மணியளவில் என்னுடைய பயணம் ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த பயணம் இன்னும் இந்த நான் இருக்கின்ற இவ்விடத்தில் இருந்து சரியாக 15 கிலோமீட்டர்களில் அமைந்திருக்கின்றது. சங்குப்பட்டி பாலம் இன்னும் 15 கிலோமீட்டர்களில் அமைந்திருக்கின்றது. சங்குப்பட்டி பாலத்தின் அருகாமையில் சென்று அங்கிருந்து தான் யோசனை செய்ய வேண்டும் இதற்கு அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை. இன்றைக்கு 30 கிலோமீட்டர்கள் பயணித்ததுக்கு வாய்ப்புகள் மிரிச்சு, அப்படி இல்லைன்னு சொன்னடா 50 இல்லாட்டி 60 கிலோமீட்டர்கள் நடந்து போகிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு. சரியா, இந்த அதன் அடிப்படையில் தான் இப்போ பயணம் ஆரம்பித்து பேத்து கொண்டிருச்சியது. ஏன்னடா இப்போ நான் கடந்து போகிற இந்த கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் போகணும் மன்னாருக்கு பேத்து சேரத்துக்கு. மன்னாருக்கு போகிற இந்த 100 கிலோமீட்டர் பயணத்தில் நடுவழியில் எந்த ஒரு தங்கலும் இல்லை. நாங்கள் தங்குமிட வசதிகளோ எந்த ஒரு வசதிகளும் இல்லாமல் தான் இப்போ நாங்கள் பயணம் போகிறது. ஆர்மியிலிருந்து இராணுவ வீரர்கள் அவங்க செல்லியிருந்தேன் அவங்களோட கேம்பில் வந்து தங்குங்கோ அப்படின்னு சொல்லி செல்லிய பார்க்கும் இந்த ஐடியான்னு சொல்லி இப்போ சங்குப்பட்டிக்கு போயிட்டு சங்குப்பட்டியிலிருந்து அடுத்த கட்டமாக ஒரு டெஸ்டினேஷனை வச்சு அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துலேருந்து ஒரு டெஸ்டினேஷனை வச்சு அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த மாதிரி தூண்மாறி போகிற மாதிரி தான் நாங்கள் இப்போ பயணத்தை போகிறதுக்கு போகிறது. நேற்றைய தினம் வீடியோ பதிவு அதிகமாக போடவும் இல்லை, நிறைய வீடியோஸ் எடுக்கவும் இல்லை. ரீசன் எதுன்னு சொன்னடா கொஞ்சம் வேறு ஒரு சிந்தனையில் வேறு ஒரு ஃபோக்கஸில் நான் வந்தேன்டியதால் எனக்கு வீடியோஸ் ஒன்றும் எடுக்க கிடச்சல. நேற்று நான் தங்கின இடத்துக்கு ஃபுல்லாக இந்த மாதிரியான ஒரு ரோடனில் தான் போனது. சும்மா இந்த சைட் ஃபுல்லாக வயல் இதெல்லாம் அறுவடை செஞ்சு இப்போ கொத்து வச்சிருச்சு. இதில் சின்ன ஒரு கோயில் ஒன்று மிரிச்சு இப்படியாப்பட்ட ஒரு லொக்கேஷன் ஒன்றில் தான் நாங்கள் நேற்று ஃபுல்லாக பயணித்தது. கிட்டத்தட்ட ரோட்டில் இருந்து 2 கிலோமீட்டர் உள்ளுக்கு வந்து தான் நேற்று தங்கல் போட்டது. ஏனென்றால் எந்த ஒரு தங்குமிட வசதியும் இல்லை அப்படின்றதால தான் நாங்கள் ரோட்டிலிருந்து இங்கே இவ்வளோ தூரம் வந்து நாங்கள் செஞ்சது. இன்றைக்கு என்னோடய பயணத்தில் இணைஞ்சு கொண்டுருச்சு என்னோடய சமர் ட்ராவலிங், கோஸ் ட்ராவலிங் சமர், அதோட சானு, அதோட இதிரிஸ் இவங்கெல்லாம் இணைஞ்சு தான் இப்போ எங்களோட பேத்து கொண்டுருச்சு. இன்றைக்கு வளமை விட கொஞ்சம் வேகமாக போகணும் அப்படின்னு சொல்லியே ஒரு அமைப்பில் தான் இப்போ போகிறது. இப்போ வீடியோ கட்டாக்கி நினச்சனடா ஜியரை 5வது ஜியர் போட்டு மிரிக்க வேண்டியதுதான். மன்னார், மன்னாருக்கு இந்த இடத்துலேருந்து 90 கிலோமீட்டர். சரியா, இப்போ இந்த சைடை பாருங்கோ, இதே மாதிரி தான் இந்த சைடும். மொத்தமாக நான் இப்போ ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டேன். இந்த 5 கிலோமீட்டர் கூட நடந்து வந்துட்டேன். இவ்வளோ தூரமாக நடந்து வந்தோம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. இதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருச்சு, இதே மாதிரி தான் ஃபுல்லாக ஏரியா. இப்போ நான் இருச்சு இந்த இடத்துல இருந்து நான் 90 கிலோமீட்டர் போகணும். சரியா, எக்ஸைட்டாக இப்போ இது சேர்றோன்னு மட்டும் சொல்லிச்சேன்டா. இப்போ படி இதே வெயிலில், இதே ஷூனில், இதே வைப்பில் இப்படியே போகணும்னு சொன்னடா கொஞ்சம் தூரம் பைத்திரையிலும் கொஞ்சம் ஏலியாக சங்குப்பட்டி பாலத்துக்கிட்டே ஏலியாக பைத்திரேன்னு சொன்னடா. அங்கேருந்து எங்களுக்கு அடுத்த டெஸ்டினேஷன் எத்தின்னு சொல்லி பார்த்து அந்த இடத்துக்கு போகலும். அதே மாதிரி ஒவ்வொரு ஒரு குறுகிய குறுகிய இலக்கை வச்சு வச்சு தான் இப்போ பயணித்து கொண்டு இருச்சு. இப்போ இன்னும் ரெஸ்ட் எடுக்கலை, இன்னும் ரெஸ்ட் இல்லாமல் இப்போ 8 மணி, ரெஸ்ட்டே இல்லாமல் 6:30 ரெஸ்ட்டே இல்லாமல் பைத்து கொண்டு இருச்சு. இப்போ முன்னு சங்குப்பட்டி பாலம் வாரண்டும், சங்குப்பட்டி பாலத்துக்கிட்ட தான் ஒரு 10-15 நிமிஷம் இருந்துட்டு திரும்ப பயணத்தை ஆரம்பித்ததுக்கு இருச்சு. அங்கேருந்து எந்த லொக்கேஷனுக்கும் போகணும் மட்டும் சொல்லி ராய்ட் ராய்ட் ராய்ட். ஆனால் என்னை விட்டு போனால் என்ன, நிலா சோர்ந்து போகும், வானின் நிலம் தேய்ந்து போகுமே. கோபக்குயிலே பித்து பித்து கொண்டு தவித்தேன் தவித்தேன், உன்னை எண்ணி நான் வாடி போனேன். நீலாமல் கவிதையும் இசையும் சுவையே தராது. என்ன செய்தியல் சோம், நான் வேலை போற வைனமா அது சார் பவுனியா சந்தோஷம். நீங்க எங்க ஊரு? நாங்க ஜஸ்னா. இது எப்படி ஏரியா?
அப்படி தான், இனிமேல் கொஞ்சம் தூரம் இப்படியே தான் இருக்கும். கொஞ்சம் தூரம் அல்ல, இனி நாங்கள் போகிற தூரம் அத்தனையுமே இப்படி தான் இருக்கும், வேறு லெவல். ஆனால் வெயில் இல்லை அல்ஹம்துலில்லான்னு சொல்லி, வெயில் மேகத்துக்கு மறைஞ்சிருச்சு. சூரியன் சூரியன் வந்தேன்னு சொன்னடா பார்ப்போம், வேற லெவலா. மாஷால்லா மாஷால்லா. எப்படி தூரம் நின்று யோசித்தா டாட டாட டாடட்டா, உள்ளே நின்று யோசித்தா கடலும் முந்தன் தோழன். நீயாக பேசிடும் சந்தோஷம் தந்தாய் கண்ணே கண்ணே, அடியது போல் மழைக்காலம் என் வாழ்வில் வருமோ. மலைக்கிளியே மலைக்கிளியே, நான் உன்னை கண்டேனே. விழிவழியே விழிவழியே, நான் என்னை கண்டேனே. சென்றேனே நனநாய் பேசும் வார்த்தைகள் யாவும் நனநான, மௌனங்கள் பேசிடும் பாசைகள் மட்டும் நனநன. இந்த காதல் வந்து விட்டால் விழி மூடி யோசித்தால் எங்கேயும் வந்தாய் பெண்ணே பெண்ணே, தனியாக பேசிடும் சந்தோஷம் தந்தாய் முன்னே முன்னே. அடியது போல் மழைக்காலம் என் வாழ்வில் வருமோ. மலைக்கிளியே மலைக்கிளியே, நான் உன்னை கண்டேனே. விழிவழியே விழிவழியே, நான் என்னை கண்டேனே. சென்றேனே எப்படி இந்த ஈ நெரிச்சி இந்த பூ மரத்தை பாருங்க, இப்படி பசந்தண்டு பிளாஸ்டிக் மாதிரி தான் ஃபுல்லாக. இது பிளாஸ்டிக் மாதிரி. சீரும் புலியை பார்த்தேன் சிரிக்கின்ற சிசுவை போலே, கோபங்கள் மறந்தே சிரிப்போமே. தனநானா பூவிலும் குலத்தின் மேலே உருவாகும் வளையல் போலே. நானா மகாய் மகாய் வாழ்கிறேன், மேலே மேலே போகிறேன். மண்ணின் மீது மனிதனு காசை, மனிதன் மீது மண்ணு காசை. மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, அதை மனம்தான் ஏற்க மறுக்கிறது. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகினில் மற்றவன் தொழிலாளி. விதியை நினைப்பவன் ஏமாளி, அது வென்று முடிப்பவன் அறிவாளி. பொன்னோ பொருளோ பொற்களும் எதற்கு, பூ பறிக்க கோடறியதற்கு, பாட்டு பாட தெரிய எனக்கு. வெயிலே வெயிலே வெயிலே, மலையே மலையே மலையே, பசியே பசியே பசியே. சங்குபட்டி பாலத்துல செக் பாயிண்ட் கிட்டே வந்துட்டேன். இப்போ இது ஆமி கேம்ப், ஆமி செக் பாயிண்ட். இது இந்த இடத்துல இருந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு என்ன சரி குடிச்சிட்டு அப்படியே போகணும்னு சொல்லித்தான் ஐடியா. இப்போ செக் பாயிண்ட் கிட்டே வந்துட்டேன். செக் பாயிண்ட் கடைக்கியத்தோட அதனால சங்குபட்டி பாலம் தான். இந்த இடத்துல இருந்து இப்போ லொக்கேஷனை பார்க்கணும், நான் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லியதை. கொஞ்ச நேரம் மீன கேம்ப் கிட்டே இருந்து அந்த இடத்துல இருந்து யூனிட்டி ஆஃப் டிவர்சிட்டி டுகெதர் வி ரீச், இந்த இடத்துல இருந்து பார்க்கும். அதில் முன்னே கடை ஒன்று மிரிச்சு ஜூஸ் ஒன்றும் சரி அடிச்சுட்டு பயணத்தை ஆரம்பித்தேன். இந்த மார்னிங் ஃபுட் இன்னும் வரல. மார்னிங் ஃபுட் நபுவானாவும் என் அஸ்மத் நானும் எடுத்து ஒன்று வாரண்டி சென்ன ரூம்லேருந்து. இப்போ அவங்க வரங்காடு தான் வெயிட்டிங். இப்போ டைம் 8:56 ஆகிட்டேன். ரைட், இந்த ரொட்டி பாருங்க சான், அங்கே ரொட்டியில் ரொட்டியில் உண்டிகோல் கெட்டமோல் இருச்சு, கெட்டமோல் உண்டிகோல் உண்டிகோலை வச்சிலு கேளும் அந்த அளவுக்கு ரப்பர் மாதிரி. பிக் பாஸ் வந்திருக்கிறாங்க.
ரைட். இப்போ சங்கபடி பாலை இப்போ திண்டை, இப்போ திண்டுட்டு சாப்பாடை முடிச்சுட்டு அப்படியே பயணத்தை வெளியாகிடுச்சு. சரியாக 10 மணிக்கு, இப்போ 10:03, 10 மணிக்கு அப்படியே வெளியான இப்போ முன்னுக்கு தான் சங்கப்பட்டி பாலம் இருஜான். இப்போ இங்கிலேயும் தண்ணி, இங்கிலேயும் தண்ணி. சங்கப்பட்டி பாலத்தில் மேலே இருக்கணும் போகிறேன். அண்ணா வந்துருச்சு. லைஃப்பில் ஒருத்தரை மீட் பண்ணணுமெண்டு சொல்லி வந்த ஒரு ஆள் நானாம். சந்தோஷம், அலம்துல்லா. இது இறால் பிடிக்கிறதுக்கு இப்படி இந்த மாதிரி அமைப்பில் அடித்து வச்சிருச்சு. இது எங்கேடா ஒரு அலட்டியும் இல்லைன்னு சொல்லி பார்த்துக்கொண்டு இருந்தால் பஸ்ஸை பிடிச்சி வந்துச்சு. பஸ்ஸை பிடிச்சி வந்துருச்சு, அது சந்தோஷம். இப்போ சூனா போயிலும் பயணம் இவ்வளோ நேரம் வந்த மாதிரி. மண்டகலார் பாலத்துக்கு மேலே தான் இப்போ நடந்துக்கணும் போகிறேன். இந்த பாலத்துக்கு ஒரு ஸ்டோரி உண்டுருச்சு. ஆரம்பத்தில் இந்த இடத்துல பாலமே இல்லையா, அந்த ஸ்டோரியை இப்போ இவர்கிட்ட நான் கேட்க போகிறேன். இங்கே இந்த பாலம் வந்து 2009 பிறகு தான் கட்டினது, யுத்தம் முடிஞ்ச பிறகு. அப்படி இருந்தும் யுத்தம் முடிஞ்ச பிறகு 5 வருஷமாக நாங்கள் இதால் வந்து போகும்போது போட்டில் தான் வர்றது. போட்டில் மழை, இந்த பாலம் இல்லை. இதில் வந்து நெஞ்சளவு தண்ணி பாயும். அந்த அதனால போகிறது இந்த இடத்தால போட்டில் அங்கேருந்து ஒரு 400 மீட்டர் தூரம் நாங்கள் போட்டில் தான் போகிறேன். போட்டில் அந்த பாலம் தான் இது. அப்போ குத்தப்பட்ட கம்பு அடையாளம் தான் அந்த அரிக்கு பாருங்க. அந்த குத்திக்கிது பாருங்க, கம்புண்டு இந்த லைட் கணக்கு அங்கே குத்திக்கு. அந்த கம்புகளுக்கு அதை போகிறதுக்கான அந்த அடையாளத்துக்கு தான் குத்தி, அடையாளத்துக்கு அதை ஜிஜி இந்த இடத்துல போகிறேன். இந்த பாலம் நேரம் இந்த இடத்துல வாகனம் போகிற ஒரு அமைப்புமே இல்லை. அமைப்புமே இல்லை. மக்கள் நினைச்சுவாங்க அங்கே வந்து இறங்கி டெக்டரில் சாமானியை திங்கள் அனுப்பிட்டு மக்கள் நினைச்சுவாங்க போட்டில் வருவாங்க. போட்டில் டெக்டர் மட்டத்துக்கு, டெய்லர் மட்டத்துக்கு தண்ணி வரும். அப்படி அதனால யாரும் ரைட். அப்போ இவர் இந்த ஊரில் விசேஷமான ஒரு ரிப்போர்ட். ரைட். நாச்சிக்குடா, நாச்சிக்குடா மக்கள் அப்படியே வந்து இவங்களை கூட்டிக்கணும் வந்து. இப்போ நான் இவரோட வீடியோ எடுக்காமல் இருந்து அமைதியாக வந்து பயணத்தை விசாரமாக முடித்தோம்னு சொல்லி. இப்போ வெயிலும் அமர்ந்துட்டேன். இப்போ சரியாக டைம் 3 மணி. இன்னும் 19 கிலோமீட்டர் இருச்சு. நான் இருச்சு இந்த இடத்துலேருந்து எக்ஸாக்டாக சரியாக 19 கிலோமீட்டர் இருச்சு நான் இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிற இடத்துக்கு. இன்ஷா அல்லாஹ் போம். எவ்வளோ நேரத்தில் ஃபைத்து முடிச்சேன்னு சொல்லி சாதாரணமாக நடந்தால் 19 கிலோமீட்டர் நான் 4 மணித்தியாலத்தில் நடக்கலும். இப்போ எத்தனை மணித்தியால நடக்கலும்னு சொல்லி பார்த்து கொஞ்சம் ஏலியாக நடந்து போகிறதுக்கு சொல்லி அமைப்பொண்ட பண்ணோம் இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கு இந்த ரெண்டு சைட்லேயும் விரிச்சது ஃபுல்லாகவே காடு, ரெண்டுமே பாலப்பழமே. பாலப்பழம், பாலப்பழம், பாலப்பழ காடு, பாலப்பழ காடு. அது சீசன் எந்த மாதம் வர்றது? 5 மாதம், 5 to 6 வரைக்கும். 5 மாசத்துலேருந்து 6 மாசம் வரைக்கும் ஃபுல்லாக அரசாங்கத்துறாங்கன்னு. சரி, எல்லா ஊர்லேருந்து வர சும்மா வச்சுக்கோங்க, சும்மா வச்சுட்டு போகிறேன். இது ஒரு மாதமும் இந்த ரெண்டு சைடுக்கும் எல்லாம் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மன்னார், புத்தளம் இருந்த வரைக்கும் இங்கே வருவாங்க. ஃபுல்லாக பாலப்பழம் ஆயிரத்துக்கு வர எல்லாம் ஃபுல்லாக பாலமரம் தான். சரி, நாங்கள் அடுத்த கட்டம் எங்களோட நேரலையில் இணைஞ்சு கொள்ளோம் எங்களோட ரிப்போர்ட்டரோட. ரைட். இப்போ கடும் மலை, கடும் மலைனா அமோக மலை. உங்கள் ஊரில் அந்த நல்ல மலை, சரியான மலை, சரியான மலை, சரியா சரியான மலை பேஞ்சு கொண்டு இருந்துச்சு. பேஞ்சு முடிஞ்சு மலையில் ஃபுல்லாகவே நனைஞ்சு தொப்பு, சூக்குலால் தண்ணி வர அளவுக்கு நனைஞ்சு தொப்பு. நான் மட்டும் நினையல, எங்களோட சகாக்கள் அத்தனை பேருமே நினைச்சு கொண்டு வாங்க. சரியா இப்போ நாங்கள் இப்போ தான் தொழுதுட்டு இப்போ வெளியாகிய மெதுவாக ஆமி கேம்பில் மெதுவாக தொழுதுட்டு இப்போ அங்கேருந்து வெளியாகிய ரீசன் எந்த என்னடா, இப்போ லோரே மசரையும் சேர்த்து தான் தொழுதது. மஹரபுக்கு வாங்க சொல்லிட்டேன்னா மறு தொழுதத்து கிடச்சி இல்லாதால் நாங்கள் இனி அதுக்கு முன்னு தொழுதுட்டு போகிறேன் நல்ல மணி சொல்லி நாங்கள் இப்போ தொழுதுட்டு அப்படியே வெளியாகிய. எங்களோட ரிப்போர்ட்டர் எந்திய செல்ல வர செல்லுவோம். அதில் கல்லுண்டிக்கு 4 மதத்தில் சின்னத்தையும் பொறிச்சிக்கிறேன். என்னோடய ரிப்போர்ட்டர்கிட்ட அந்த தகவல் ஒன்று எங்களுக்கு இப்போ தான் கிடச்சது. எந்த நிமிஷம்னா எனக்கு முன்னுக்கு ஒரு கல்லுண்டு செதுக்கி வச்சிருச்சான். அதில் 4 மதங்கள்ட சின்னத்தையும் பதிச்சு என்னென்னு சொன்னா நாங்கள் நல்லிணக்கத்தோட வாழி வேண்டியதை ஒப்பிடி விதமாக முன்னுக்கு செஞ்சு வச்சிருச்சு. எங்களுக்கு தகவல் அனைத்தையும் வழங்கி கொண்டிருச்சு அது எங்களோட சுனாமி ஜப்ரின். சுனாமி ஜப்ரின் ரோஸ் ரோஸ் வந்து வந்து Go.
இதுக்கு காரணம் சரி சரி நீ மட்டும் சரி சரி தானே விடு ஃபைனலி அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நாச்சிகுடாவுக்கு வந்துட்டேன். இப்போ நாச்சிகுடாலேருந்து நாளைக்கு மார்னிங் 10 மணிக்கு தான் வெளியாகிய. அப்போ நாளைக்கு மார்னிங் இன்ஷால்லாம் எல்லாரையுமே சந்திச்சிடும் இன்ஷால்லாம். அடுத்தடுத்த பதிவில் சந்திச்சாங்க. மோட்டிலிருந்து விடைபெற்று சொல்லினான் உங்கள் ஷஹ்மி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.